வணக்கம் நேர்களை, 7 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் வி விஷ்ணுராஜ். நான் லாம்யா ஸ்ரீராம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை நகருக்கு திரும்பும் மக்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னை புறநகர் மற்றும் பரனூர் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடிகளில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். பரனூர் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூல் நிறுத்தி வைப்பு. கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க காவல்துறை நடவடிக்கை. காணும் பொங்கலையொட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். உறவினர்களுடன் உணவருந்தி பொழுதை கழித்து உற்சாகம். அனல் பறந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. இருபத்தி ஆறு காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த அபிசித்தருக்கு கார் பரிசு. சிவகங்கை சிராவயலில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் ஒருவர் உயிரிழப்பு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் காளை முட்டியதில் பார்வையாளர் மரணம். நாட்டரசன் கோட்டை செவ்வாய் பொங்கல் விழாவில் ஒரே நேரத்தில் 914 பானைகளில் பொங்கல் வைத்து வழிபாடு. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட திரளானோர் பங்கேற்பு. பதினெட்டு இடங்களில் நடைபெற்று வந்த சென்னை சங்கமம் திருவிழா நிறைவு. இறுதி நாளில் களை கட்டிய கிராமிய கலை நிகழ்ச்சிகள். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி இன்று மீண்டும் டெல்லி பயணம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக தகவல். தமிழ்நாடு என்ற பெயரை புறந்தள்ள முடியாது என ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. தமிழகம் தமிழ்நாடு என்ற வார்த்தைகளுக்கு வேறுபாடு இல்லை என்றும் விளக்கம். மாலத்தீவு மற்றும் இலங்கைக்கு 3 நாள் பயணமாக இன்று புறப்படுகிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். இலங்கை அரசுக்கு வழங்கிய கடனை மறுகட்டமைப்பு செய்வது குறித்து ஆலோசனை. பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவின் பதவிக்காலம் 1.5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. தேசிய செயற்குழு கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. வாக்குகளை பற்றி கவலைப்படாமல் இஸ்லாமியர்களை தொடர்பு கொள்ள வேண்டும். பாஜக நிர்வாகிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை. ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திற்கு செல்ல நேர்ந்தால் தலையை வெட்டிவிடலாம். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி பரபரப்பு பேச்சு. கடந்த நிதியாண்டில் 1917 கோடி ரூபாய் நன்கொடையாக பெற்றது பாஜக. காங்கிரசிற்கு 541 கோடி ரூபாய் கிடைத்ததாக தேர்தல் ஆணையம் தகவல். அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக குறைந்தது சீனாவின் மக்கள் தொகை. இறப்பு விகிதம் அதிகரித்திருப்பதாக ஆய்வில் தகவல். டாடா ஸ்டீல் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் சீன வீரர் ஜிங் லுரினை வீழ்த்தி தமிழக வீரர் பிரஜ்ஞானந்தா சாதனை. 12 ஆண்டுகளில் முதன்முறையாக பாதியிலேயே போட்டியை முடித்துக் கொண்டு வெளியேறிய கால்சன். நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம். இந்திய அணியில் ஸ்ரேயா சையருக்கு பதிலாக ரஜத் படிதார் சேர்ப்பு.
பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை நகருக்கு திரும்பும் மக்களால் செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகினர். சென்னை மற்றும் சுற்று வட்டாரத்தில் வசிக்கும் மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாட தங்களது சொந்த ஊருக்கு சென்றனர். தற்போது பொங்கல் விடுமுறையை முடித்துக் கொண்டு பெரும்பாலானோர் சென்னைக்கு திரும்புகின்றனர். கன்னியாகுமரி, நெல்லை, மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இருந்து மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சென்னைக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஆத்தூர் சுங்கச்சாவடி முதல் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி வரை கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அது மட்டுமின்றி மேல்மருவத்தூர், அச்சரப்பாக்கம், மதுராந்தகம், பாலாறு பாலம் ஆகிய பகுதிகளிலும் வரிசை கட்டி நிற்கும் வாகனங்களால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீண்ட நேரம் காத்திருந்து சுங்கச்சாவடியை கடக்கும் நிலை ஏற்பட்டது. மதியம் 12 மணி முதல் இரவு 12 மணி வரை சுமார் 43,000 வாகனங்கள் சுங்கச்சாவடியை கடந்து சென்றுள்ளதாக நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. வாகன நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் இருந்து சென்னை மார்க்கத்திற்கு செல்ல கூடுதலாக 2 வழிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நெல்லையில் இருந்து சென்னைக்கு திரும்பும் அனைத்து ரயில்களிலும் பயணிகளின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. முன்பதிவில்லாத பெட்டிகளில் அமர்வதற்கு கூட இருக்கை கிடைக்காமல் நின்றவாறே மக்கள் பயணித்தனர். சிலர் பொருட்கள் வைக்கும் பகுதிகளில் அமர்ந்து கொண்டு பயணிக்கும் நிலையும் ஏற்பட்டது. புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. மக்கள் முண்டியடித்துக் கொண்டு பேருந்துகளில் ஏறுவதை காண முடிந்தது. குறைவான பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பொதுமக்கள் பல மணி நேரம் காத்திருந்தார்கள். இதனிடையே போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக பரனூர் சுங்கச்சாவடியில் கட்டண வசூல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கட்டண வசூல் இல்லாமல் வாகனங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. சென்னையில் காணும் பொங்கலையொட்டி கடற்கரைகள் மற்றும் சுற்றுலா தலங்களில் மக்கள் வெள்ளம் அலைமோதியது. பொங்கல் பண்டிகையின் 4வது மற்றும் கடைசி நாள் காணும் பொங்கல்.